இந்திய திருநாட்டில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு இன்னும் நம்மில் எத்தனை பேருடைய உயிர்களைத்தான் அர்ப்பணிக்கப் போகிறோம் என்பது புரியவில்லை. அன்று ஆங்கிலேயன் நம் முன்னோர்களை இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய போது கொன்று குவித்தான். இன்று இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று போராடி வரும் நம்முடைய உறவுகளை, நம் சகோதரர்களை இந்த அநியாயக்காரர்கள் கொன்று குவிக்கிறார்கள். இதற்கு முடிவு நாள் வரை முற்றுப்புள்ளியே கிடையாதோ என்கிற அளவிற்கு இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மறுமை நாளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று டஜ்ஜாலுடைய வருகை. அந்த டஜ்ஜால் வருவதற்கு முன்னால் குட்டி தஜ்ஜால்கள் வருவார்கள் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். எத்தனை குட்டி தஜ்ஜால்கள் வருவார்கள் என்றால் 30 குட்டி தஜ்ஜால்கள் வருவார்கள். அவர்கள் மனிதர்களை அநியாயமாக அக்கிரமமாக கொன்று குவிப்பார்கள் என்று பெருமானார் அவர்கள் அன்றே சொல்லி இருக்க, இன்று உலகளாவிய முறையில் 30 தஜ்ஜால்களும் வந்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் பெரும்பாலான தஜ்ஜால்கள் நம்முடைய இந்திய திருநாட்டில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி மறுமை நாளின் அடையாளங்களில் மிஞ்சி இருப்பதுதான் என்ன? இந்த குட்டி தஜ்ஜால்களின் தலைவன் ஒருவன், பெரிய தஜ்ஜால் ஒற்றை கண்ணன், அவன் வரவேண்டி இருக்கிறது. அவனை தொடர்ந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகையை தவிர வேறு எந்த பெரிய அடையாளமும் மிஞ்சி இருப்பதாக தெரியவில்லை இந்த உலக அழிவிற்கு. அந்த அளவிற்கு அக்கிரமங்கள், அராஜகங்கள் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. தடுக்கி விழும்போதே தாங்கி பிடித்து என்ன ஆச்சு, அடிபட்டதா என்று அக்கறையோடு கேட்கும் இயல்பு கொண்ட மனிதன், ஒருவன் வீதியில் மயங்கி விழுந்தாலே சுற்றி நின்று நலம் விசாரித்து தண்ணீர் தெளித்து நீர் குடிக்க வைத்து நிழலில் அமர்த்தி வைக்கும் மனித நேயம், இதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய் இரத்த வெள்ளத்தில் குற்றுயிராக நடு ரோட்டில் அடி வாங்கி வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை தன் வெறி தீராமல் இன்னும் கட்டைகளையும் கம்பிகளையும் ஓங்கி அடிக்கும் கூட்டம் இந்த பூமியின் மேல்பரப்பில் உலா வந்து ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் இது அழிவு நாளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று. என்ன ஆனது மனித நேயம்? மனிதனின் இயல்பு இவ்வளவு கொடூரமானதில்லையே? ஏன் இவர்கள் மனித ரூபத்தின் மிருகங்களாக மாறிப்போனார்கள்? இவர்களுக்கு இவர்களின் மதம் பிடித்ததினாலா அல்லது நம்முடைய மார்க்கம் பிடிக்காததினாலா ஏன் இவர்கள் மதம் பிடித்து திரிகிறார்கள்? இவ்வளவு மோசமான நிலைக்கு மனிதம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது நம்மில் பலருக்கு புதிதாக இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், பல தகவல்கள் உடனுக்குடனே கிடைக்குது, மனசு வேதனைப்படுது. நம்மவர்களுக்கு புதிதாக இருக்கலாம், இது போன்ற கொடூரங்கள் இன்று நேற்று மட்டும் நடக்கவில்லை. என்றைக்கு இந்த உலகின் மேற்பரப்பில் அல்லாஹ் என்று சொல்லும் ஒருவர் உருவாகிவிட்டாரோ அன்று முதல் அவனை அடிப்பவன் இந்த உலகத்தில் பிரவேசித்துக் கொண்டுதான் இருக்கிறான். இது புதிதல்ல. இறைவனுக்கோ இந்த உலகிற்கோ இஸ்லாத்திற்கோ இது புதிதல்ல, நம்மில் பலருக்கு இது புதிது. இன்றைய இணையதள பயன்பாடுகள் அதன் மூலம் இந்த கொடூரங்களை பல ஊர்களை தாண்டி பல கண்டங்களை தாண்டி பார்ப்பதினால் நம் மனம் வேதனைப்படுகிறது, நமக்கு புதிதாக தெரிகிறது. இப்படியாக கொடூரமாக கொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் இப்பொழுது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவேதான் இது போன்ற நிலைகளில் இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டியது என்ன, முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்பதை ஆல இம்ரான் சூராவினுடைய அந்த நிறைவான ஆயத்தில் 4 கட்டளைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இது போன்ற இக்கட்டான தருணங்களில் 4 கட்டளைகளை நீங்கள் கடைபிடியுங்கள். சூரா ஆல இம்ரானுடைய கடைசி வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்பிரு. முதல் கட்டளை, மூமின்களே, நம்பிக்கை கொண்டோர்களே, ஈமான்தாரிகளே, நீங்கள் இஸ்பிரு, பொறுமையை கடைபிடியுங்கள். முதல் கட்டளையே அதுதான், நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள்.
இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களினாலோ, இந்த பலகீனமான நீதிமன்றங்களினாலோ உங்களுக்கு முழு நீதி கிடைத்து விடாது, நிச்சயம் கிடைக்காது. முழு நீதியை இந்த அக்கிரம ஆட்சியாளர்கள் உங்களுக்கு தரமாட்டார்கள். இந்த பலகீனமான நீதிமன்றங்கள் உங்களுக்கு முழு நீதியை வழங்கிட முடியாது. மட்டுமல்ல, இந்த பூமி நீதிக்கான இடமும் கிடையாது, இந்த பூமி தண்டனைக்கான இடமும் கிடையாது. இங்கு உன் எதிரிக்கு தண்டனையை நீ எதிர்பார்க்காதே. இங்கு உன்னை அடித்தவனுக்கு நீ எதிராக நீதி கிடைக்கும் என்று நீ ஆதரவு வைக்காதே. இது நீதிக்கான இடமும் அல்ல, இது தண்டனைக்கான இடமும் அல்ல. வேறு என்னதான் எதிர்பார்ப்பது? சின்ன ஆறுதல். பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளம் எல்லாம் ரணகலமாக இருக்கும் அல்லவா, அதற்கு ஒரு சின்ன ஆறுதல். தன் கணவரை இழந்த அந்த விதவை பெண்ணுக்கு ஒரு சின்ன ஆறுதல் தருவார்கள் நாடும் நீதிமன்றமும் என்ற எதிர்பார்ப்பு தான். தந்தையை இழந்து அனாதையாக நிற்கும் அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான். தன் மகனை இழந்து தன்னந்தனியே நிற்கும் அந்த வயதான தாய்க்கு ஆறுதல் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களின் உள்ளங்களில். ஆனா அந்த எதிர்பார்ப்பு கூட நிறைவேறாது, அந்த எதிர்பார்ப்பு கூட நிறைவேறாது. அந்த கொடூர காட்சியை நீங்கள் சிலர் பார்த்திருக்கலாம். வெள்ளை நிற ஆடையோடு ஒருவர் சுஜூதில் விழுந்த வண்ணம் இரத்த கரையோடு சுற்றி நிற்கும் மனித மிருகங்கள் கையில் கம்புகளும் கட்டைகளும் ஓங்கி அடித்துக் கொண்டிருப்பவர்களாக, தன் தலையின் பின்பக்கத்தில் தன் கையை வைத்து இறுக்கி பிடித்துக் கொண்டு பூமியை முத்தமிடும் வண்ணம் அந்த மனிதர், அந்த சகோதரர், அவருடைய நிலை என்ன தெரியுமா? அவர் அந்த வழியாக சென்றார், அவர் கையில் இருந்தது என்ன தெரியுமா? 4 ரொட்டிகளும் கொஞ்சம் இனிப்பு பண்டமும் தன் பிள்ளைகளுக்காக, தன் வீட்டில் இருக்கும் சின்ன பச்சிலம் குழந்தைகளுக்காக பசி தீர்க்க ரொட்டிகளையும் இனிப்பு பண்டத்தையும் வாங்கிட்டு போயிருக்கிறார். அவரை கொடூரமாக இரத்த வெள்ளத்திலாக்கி குற்றுயிராக கிடந்த போதும் தன் வெறி தீராமல் ஓங்கி ஓங்கி அடித்து உயிர் பிரியும் வரை ஓயாத அந்த கயவர்கள், அவர் வீட்டில் பசி தீர்க்க காத்திருக்கும் அந்த குழந்தைகளுக்கு யார் சொல்வார்? அந்த ரொட்டி துண்டுகள் வராது, அந்த இனிப்பு பண்டம் வராது, அதையாவது சொல்லிவிடலாம். உங்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த தந்தையும் வரமாட்டார் என்று யார் சொல்வது அந்த குழந்தைகளுக்கு? அந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு அந்த செய்தியை புரிய வைப்பது யார்? ஏன் அடித்தார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி சொல்வது? அல்லாஹ் என்று சொன்னதினால் அடித்தார்கள். அல்லாஹ் என்ற ஒரே வார்த்தை, இஸ்லாமியன் என்ற ஒரே பேச்சுக்காக வேண்டி அடித்தார்கள் என்பதை எப்படி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைப்பது? இந்த மத வெறிக்காரர்களை எப்படி அந்த குழந்தைகளிடம் அதை பற்றி எடுத்து சொல்வது? அந்த குழந்தைகளுக்காக வேண்டியது ஒரு ஆறுதல் இந்த நீதிமன்றங்கள் தருமா என்ற எதிர்பார்ப்பு தான் இந்த அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு. ஆனா அது கூட கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. அராஜக ஆட்சியாளர்கள், பலகீனமான நீதிமன்றங்கள், நீதிபதிகள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியல. அவ்வளவு பலகீனப்பட்டு கிடக்கும் அந்த நீதிபதிகள் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது என்பது எவ்வளவு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. இந்த கொடூரங்கள், இந்த கொடுமைகள், இது நமக்கு புதிது, ஆனால் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நபிமார்கள் உட்பட நபிமார்களும் இப்படி கொடுமைகளை சந்தித்திருக்கிறார்கள். அது நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அவர்கள் செய்தது வேறொன்றுமில்லை. இந்த பூமியில் அவர்கள் நீதியையோ நியாயத்தையோ எதிர்பார்க்கவில்லை, ஒன்றை மட்டும் செய்தார்கள். இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலையையும் என் வேதனையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். வேற எதையும் செய்ய முடியாது, வேற வழியே கிடையாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாம எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. என் வேதனையை, என் வழியை, என் கவலையை நான் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். இனி இதை கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் கேட்பான், அவனிடமே சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார்களே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த வசனத்தை இன்று வரை குர்ஆனில் அல்லாஹ் விட்டு வைத்திருப்பதின் காரணம் என்ன தெரியுமா? இது மாதிரி சூழ்நிலைகள்ல நாமும் அதைத்தான் சொல்ல முடியும், வேற எதையும் செய்ய முடியாது. இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், உங்கள் வேதனைகளை அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். 10 வேதனைகளை முறையிடுங்கள், அதுல 5வது அல்லாஹ் கேட்பான்.
அதுதான் இந்த உலகம் கடந்து வந்த வரலாறு. ஃபிரவுன் என்ற கொடுங்கோலன் மூசா அலைஹிஸ்ஸலாமை சூனியக்காரன் என்று சொன்னான். சூனியக்காரர் என்று சொல்லி உங்களுடைய சூனியத்தை நான் முறியடிப்பேன் என்று ஒரு சூனியக்கார கூட்டத்தை வரவழைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அந்த சூனியக்காரர்கள் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம முதல்ல அந்த சூனியத்தை மேஜிக்கை செய்து காட்டும்படி சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கைத்தடியை போட்டார்கள், பாம்பாக மாறியது, கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பார்த்ததும் சூனியக்கார கூட்டங்கள் புரிந்து கொண்டார்கள், இது சூனியம் அல்ல, இது சத்தியம், இது மேஜிக் அல்ல, இது உண்மையில் இதில் லாஜிக் இருக்கிறது, இது சத்தியம்தான், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்திதான், எனவே நாங்கள் இவரை ஏற்றுக்கொள்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் என்ற ஒருவனை இறைவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த சூனியக்காரர்கள் சொன்னதும் ஃபிரௌன் கொந்தளித்து போய், எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருப்பீங்கன்னு உங்களை அழைத்தால் நீங்கள் மூசாவிற்கு ஆதரவாக பேசுகிறீர்களா, உங்களை நான் தண்டிப்பேன் என்றான். அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாங்க பயப்படுறோம், இப்ப நாம அவனை ஏற்றுக்கலனா மறுமையில் நரகம், அந்த தண்டனைக்கு நாங்க பயப்படுறோம் சொன்னப்போ ஃபிரௌன் சொன்னான், அந்த தண்டனை பெரியதா என்னுடைய தண்டனை பெரியதான்னு உனக்கு காட்டுறேன் நான். ஐயுனா அஷத்து அதாபவும் அபுகா, நானா அல்லாஹ்வா தண்டிப்பதில் மிக பலசாலி என்பதை நான் உனக்கு காட்டுறேன், அந்த அளவுக்கு தண்டிப்பேன் நான். அந்த தண்டனையும் அவன் சொன்னான். குர்ஆன் பேசுகிறது, உங்களை மாறுகை மாறுகால் வெட்டுவேன். அதோட விட்டுறதில்லை, பேரிந்தம்பல மல கீற்றுகளில் உங்களை நான் தொங்க விடுவேன், தொங்க விட்டு அதோட நிறுத்திட மாட்டேன், உங்களின் மேனியை அம்மி கொத்தியதை போல அங்கங்கே கொத்தி ரத்தத்தை வரவழைப்பேன், அதோடு நிறுத்த மாட்டேன், உங்கள் உடலில் உங்கள் குடல் குந்தானிகளை வெளியாக்கி விட்டு அதை உங்கள் கண்முன்னே பறவைகள் கொத்தி திம்பதை உங்களை பார்க்க வைப்பேன். இவ்வளவு தண்டனை சொன்ன பிறகு பீதியில் மிகப்பெரிய வேதனை அடைந்த அந்த சூனியக்கார கூட்டம் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தண்டனையை கேட்டதும், ரப்பனா அஃப்ரிகா அலைனா சப்ரா வஸ்பி தக்தாமனா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், மூன்று விஷயங்களை கேட்டாங்க. உடனே அல்லாஹ்ட்ட முறையிட்டார்கள் மூன்று விஷயங்கள். அஃப்ரிகா அலைனா சப்ரன், முதலாவது எங்கள் மீது பொறுமையை பொழிய செய்வாயாக. கொஞ்ச நெஞ்ச பொறுமை எல்லாம் பத்தாது, இந்த கொடூரங்களை பார்த்து அமைதியா இருக்கணும்னா மலை மாதிரி பொறுமை வேணும், கடல் மாதிரி பொறுமை வேணும். அவங்க கேட்டாங்க, அஃப்ரிகா அலைனா சப்ரன், எங்கள் மீது பொறுமையை மழை போல் பொழிய செய்வாயாக. ரெண்டாவதா கேட்டாங்க, வஸப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை ஸ்தரப்படுத்துவாயாக, இவன் எவ்வளவு அடிச்சாலும் எங்கள் நிலைப்பாடிலிருந்து உன்னை ஏற்றதிலிருந்து மாறாமல் ஸ்தரமாக இருக்க எங்கள் பாதங்களை ஸ்தரப்படுத்துவாயாக. மூணாவது கேட்டாங்க, ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரின், காஃபிர்கள் இந்த கயவர்கள் கூட்டத்திலிருந்து எங்களை காப்பாத்திரு அப்படின்னாங்க. மூணுல ரெண்டு அல்லா ஏத்துக்கிட்டான், பொறுமையை அவர்களுக்கு கொடுத்தான். எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க தெரியுமா அந்த கூட்டத்தார்கள். அவங்க கண் முன்னாடியே அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் கழுத்தறுக்கப்பட்டார்கள், ஆனாலும் சகித்து அந்த பொறுமையின் உச்சம். இன்னைக்கு வீடியோவையும் போட்டோவையும் பார்த்துட்டே உன்னால முடியலையே, கண் முன்னாடி பார்த்தாங்க. அல்லான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேண்டி அறுத்தான் கழுத்துக்களை, தன் பிள்ளைகளை தனக்கு முன்னால் அறுத்தான். சொன்னார்கள், முதல்ல எங்களை கொன்று அதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்களை என்னவா பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இல்ல, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நோகடிச்சு கொள்ளுவேனா. கண் முன்னே பிள்ளைகளை அறுத்தான். அதை தொடர்ந்து அவர்களின் கைகளை வெட்டினான். ஒரு பக்கம் கையை வெட்டினான், இன்னொரு பக்கம் காலை வெட்டினான். அப்பவும் கேட்டான், மாறிடுறியா? அல்லாஹ் அடுத்த துவாவையும் ஏற்றுக்கொண்டான், சப்பி தக்குதாமனா, எங்களை ஸ்தரப்படுத்துவாயாக. ஸ்தரமாக நின்றார்கள், மாற மாட்டேன், மாற மாட்டேன், மூசா இறை தூதர் அல்லாஹ் தான் இறைவன், அதை ஏற்றுக்கொண்டேன், மாற மாட்டேன். தொங்க விட்டான். தொங்க விட்ட பிறகு கேட்டான், மரக்கீற்றுகளின் மீது இப்ப மாறிடுறியா? இறக்கிறேன். முடியாது, நாங்க அம்மியை கொத்துவதை போல உடலை ஆங்காங்கே குத்தி விட்டான், ரத்தம் வழிய செய்தான். மறுபடியும் கேட்டான், இப்போவாவது மாறிடுறியா? அப்போ முடியாது, வயிற்றை கிழித்து குடல் குந்தானியை வெளியில் எடுத்து விட்டு பறவைகளை விட்டான். தன் கண் முன்னாலேயே தன் குடலை பறவைகள் கொத்தி தின்னும் கோரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள்.
கேட்டான், இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் கூட பறவைகளை துரத்தி உன்னால் உன்னை காப்பாற்ற முடியும். சொன்னார்கள், சப்பித் அக்குதாமனா, எங்கள் பாதங்களை இறைவன் ஸ்திரப்படுத்தி விட்டான், முடியாது, முடிவு வரை முடியாது, நீதான் தோற்று போவாய். கடைசியில் அவர்கள் ஜெயித்தார்கள். அந்த கலிமாவை சொன்ன கூட்டம் ஜெயித்தார்கள். சொர்க்க லோகத்தில் சுகமாக சுற்றுபவர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றினான். கடைசியா அவங்க கேட்டது பன்சூர்னா அலல் கோமில் காஃபிரின், இந்த காஃபிர் கூட்டத்தில இருந்து எங்களை காப்பாத்திரன்னு கேட்டாங்க. அதை மட்டும் அல்லாஹ் அப்போதைக்கு ஏத்துக்கல, காப்பாத்தல. அவங்க கடைசி வரைக்கும் உயிர் போற வரைக்கும் அனுபவித்து பொறுமை கடைபிடித்து ஸ்திரமாக நின்று மரித்து போனார்கள். ஆனால் பன்சூர்னா அலல் கோமில் காஃபிரின் என்பது மட்டும் அப்போதைக்கு அல்லாஹ் எடுத்துக்கல. காரணம் என்ன தெரியுமா? நாமளும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது ஏன் தாமதமாகுது தெரியுமா? குர்ஆனில் இறைவன் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள், நிச்சயமாக அவர்களுக்கு நாம் நீண்ட அவகாசத்தை தருவோம். அந்த அநியாயக்காரர்களுக்கு நீண்ட அவகாசத்தை தருவோம். அவனுக்கெல்லாம் சீக்கிரம் சாவே வராது. இன்ன கைதி மதீன், என்னுடைய திட்டம் உறுதியானது. அல்லாஹ்வுடைய திட்டம் நமக்கு புரியறதில்லை. அல்லாஹ்வுடைய திட்டம் நமக்கு புரிவதில்லை. இன்ன கைதி மதீன், என் திட்டம் உறுதியானது, தப்ப முடியாதது. அவர்களுடைய கிரிமினல் ரேட்டை கூடிக்கிட்டே இருப்பான். எதற்காக? நரகத்தின் எரி பிண்டங்களாக அவர்களை ஆக்குவதற்காக. நம்மள சில பேரு ஆறு நீதிபதிகளுக்கு பன்றி காய்ச்சல், உடனே அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன, அவ்வளவு லேசானதுன்னு நினைச்சிட்டியா? பன்றி காய்ச்சலோட முடிஞ்சு போகும் நினைச்சிட்டியா? இன்ன பத்ஷ ரப்பிகல ஷதீத், அல்லாஹ்வின் பிடி மிக கொடுமையானது. இந்த உலகத்துல அந்த தண்டனையே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை ஃபிரௌன் சொன்னானா இல்லையா, நானா உன்னுடைய அல்லாவா, யார் தண்டிப்பதில் பலமானவன் என்பதை நீ பார்க்கலாம். நீ எது வரைக்கும் தண்டிப்ப? உடல் என்னும் கூட்டிலிருந்து உயிர் பிரியும் வரைதான் உன்னால் தண்டிக்க முடியும். ஆனால் உயிர் பிரிந்த பிறகும் அதை மறுபடியும் கொடுத்து தண்டிக்க இறைவனால் மட்டும்தான் முடியும். இன்னும் நாம அல்லாஹ்வுடைய திட்டத்தை, அவன் தீட்டியிருக்கும் சூழ்ச்சியை நாம புரியல. இன்ன கைதி மதீன், என்னுடைய திட்டம் மிக உறுதியானது, இப்ப பிடிக்க மாட்டேன், இப்போதைக்கு பிடிக்க மாட்டேன், அவர்களுக்கு அவகாசம், நீண்ட அவகாசம் கொடுப்பேன். இன்னைக்கும் அந்த ஆரம்பத்தில் அராஜகம் செய்தவன், பாபர் மஸ்ஜித் இடிப்பதற்கு காரணமானவன், ரத யாத்திரை நடத்தியவன் இன்னைக்கு உலாவிட்டு இருக்கானா இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தை அவன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. வஉம் லீ லஹும், அவர்களுக்கு நீண்ட அவகாசத்தை நாம் தருவோம். சும்மா சாதாரணமா மௌத்த கொடுக்கற மாட்டோம், ஏங்கணும், எதிர்பார்க்கணும், எப்போடா சாவு வரும். இந்த உலகத்திலையும் இயங்குவான், நரகத்திலையும் இயங்குவான். என்னை சாவடித்து விடு இறைவா, மௌத்த கொடுத்திருப்பான், ஆனால் அவர்களுக்கு மரணம் வராது. இறைவனின் திட்டம், இறைவனின் சூழ்ச்சியை நாம் புரியாமல் இருக்கிறோம். நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய எல்லா வேதனைகளையும் அல்லாஹ்விடம் சமர்ப்பியுங்கள், அதில் பலது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், சிலது தள்ளி போடப்படுவதற்கு காரணம் இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, உம் லீலஹும், அவர்களுக்கு நாம் அவகாசத்தை தருகிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ரஹ்மான் என்று சொல்வார்கள். ரஹ்மான் என்றால் அவனை ஏற்பவனையும் பார்ப்பான், அவனை மறுப்பவனையும் கவனிப்பான். ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அவனை ஏற்றுக்கொண்டவனுக்கும் உதவுவான், அவனை மறுப்பவனுக்கும் அவன் வாழ்க்கையை தருவான். காஃபிர்களுக்கும் பொருளாதாரம், ஆட்சி, அதிகாரம் எல்லாம் தந்திருக்கான். எதற்காக? அவன் அப்பாவி முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லாத்தையும் பயன்படுத்தட்டும், அவனுடைய கிரிமினல் ரேட் ஏறிட்டே போட்டும், கடைசியில நரகத்துக்கு போடுறதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட சில பாவங்கள் வேண்டுமா இல்லையா? இந்த கொடுமையில் தான் நரகத்தின் எரி கொல்லிகளை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். நரகத்தின் எரி கொல்லிகள் என்பதை இந்த மாதிரி நிகழ்வுகளில் தான் அல்லாஹ் சிலரை முடிவு செய்கிறான். அந்த சூழ்ச்சி இறைவன் குர்ஆனில் சொல்லித்தரும் செய்திகள், இது ஒன்றும் இறைவனுக்கோ இஸ்லாத்திற்கோ இந்த உலகிற்கோ புதிதல்ல. இது காலந்தொட்டு காலமாக இது மாதிரி அக்கிரமங்கள் நடந்து வருகிறது. இது தீர்ப்புக்கான இடமும் அல்ல, இது தண்டனைக்கான இடமும் அல்ல. அந்நாள் தீர்ப்பு வரப்படும், அந்நாள் தண்டனை வழங்கப்படும். அந்த தண்டனை நீ இங்கு அப்பாவி ஜனங்களை தண்டித்ததை விட படுகொடூரமாக இருக்கும். எனவே
அந்த சூரா ஆல் இம்ரானுடைய வசனம் சொல்லும் செய்தி, முதலாவது கட்டளை பொறுமையை கடைபிடியுங்கள், இரண்டாவது சாபிரு. சாபிரு என்றால் நீ பொறுமையை கடைபிடிப்பதை போல உன் சகோதரர்கள் உனக்கு நெருங்கியவர்களுக்கும் பொறுமையை சொல்லிக் கொடு, பொறுமையை சொல்லிக் கொடு, பீதியை கிளப்பக்கூடாது, இந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனைகளை கிளப்பக்கூடாது. நிறைய செய்திகள் அப்படி நாம பார்க்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல சிஏஎன்ஆர்சி எதிர்த்து கொஞ்சம் வினோதமா போராடுறோம் சொல்லி கஃபனை போட்டுக்கிட்டு போராடி இருக்காங்க. தாங்களே கஃபன் உடுத்திக்கிட்டு ஜனாசாக்களா லைனா படுத்து போராடி இருக்காங்க. அந்த போட்டோவை எடுத்து டெல்லியில எத்தனை ஜனாசா பாருங்க அப்படின்னு போட்டுடும். இதெல்லாம் பீதியை கிளப்புவது இல்லையா? தாய்மார்கள் வீதியில உட்கார்ந்து இருக்காங்க, கையில குழந்தைங்களோட உட்கார்ந்து இருக்காங்க. இது மாதிரி நேரத்தில் இது போன்ற விஷயங்களை கிளப்பி ஏதோ நம்மில் இருக்கும் பலகீனமான இளைஞனுக்கு ஒரு துடிப்பு வந்து ஒரு வேகம் வந்து இறங்கிட்டானா என்ன நடக்கும்? வீதியில் அமர்ந்திருக்கும் பெண்கள் அவர்களின் மானங்களை கண்ணியத்தை காப்பது நம்முடைய கடமை இல்லையா? கையில குழந்தையோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் உள்ளது உள்ளபடி எதுவோ அதை பரப்பலாம். நிறைய செய்திகள் அப்படி வருது. தெய்வு கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பொறுமை சொல்லி கொடுங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும், பொறுமையோடு இரு என்று பொறுமையை சொல்லிக் கொடுக்கும் வேலையை பாருங்களே தவிர கிளப்பி விடுற வேலையை பார்க்காத, ஒருத்தனை தூண்டி விடுற வேலையை பார்க்காத. பீதியை கிளப்பி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா பாதிப்பு நம் பெண்களுக்கு. நம்ம பெண்கள் தான் இன்னைக்கு வீதியில வந்து உட்கார்ந்து இருக்காங்க கையில குழந்தைங்களோட. இது மாதிரி நேரங்கள்ல சமுதாயத்தை சேர்ந்த சிலர்கள் செய்யும் இது மாதிரி கொடுமைகள் பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், அடுத்தது பிறருக்கும் பொறுமையை எத்தி வையுங்கள், பொறுமையா இருக்கும்படி சொல்லுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு. மூன்றாவதாக வராபிது, பொறுமையாக இருப்பதோடு உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான கட்டம், குறிப்பாக இந்திய இஸ்லாமியர்களுக்கு இது பாடம் பெற வேண்டிய கட்டம். உங்களுக்கு நீங்கள் பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான்கு விதமான பலங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு தேவை. முதலாவது மனபலம். மனபலம் என்பது எப்பொழுது வரும் தெரியுமா? மனபலத்தை தர ஈமானால் மட்டும்தான் முடியும், வேற எதாலையும் முடியாது. இன்றைக்கு உலகளாவிய முறையில அரசு ஆட்சிகளை எதிர்த்து போராடுறான்னு சொன்னா அவன் மோமினா மட்டும்தான் இருக்க முடியும். ஈமானுக்கு மட்டும்தான் அந்த பலம் வரும். தன்னை யாரையும் அடக்கி ஆளக்கூடாது, தனக்கு சுதந்திர வாழ்க்கை வேணும், நல்லிணக்க வாழ்க்கை வேணும் என்று போராடும் தன்மை மோமினுக்கு மட்டும்தான் வரும். ஆட்சி அதிகாரிகளை கூட எதிர்த்து நிற்கும் தன்மை ஈமான் மட்டும்தான் அந்த பலத்தை தர முடியும். மனபலம் என்பது ஈமானை கொண்டுதான் நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பிலால் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய எஜமான உமையா என்பவன், பிலால் ரதியல்லாஹு கலிமா சொல்றதுக்கு முன்னாடியே உமையா என்பவன் கொடுங்கோலன் தான், நிறைய கொடுமைகளை செய்திருக்கிறான் பிலால் ரதியல்லாஹு. அப்ப எல்லாம் பிலால் ரதியல்லாஹு பயந்து பயந்து போயிருவாங்களாம், பம்பிட்டே போயிருவாங்களாம், என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிருவாங்களாம். எப்போ பிலால் ரதியல்லாஹு கலிமா சொல்லி அவர்களின் இதயத்தில் ஈமான் இடம் பிடித்ததோ அதன் பிறகுதான் அவன் எந்த கொடுமையை செய்த போதிலும் தாங்கிக் கொள்ளும் மனபலம் வந்தது. மனபலத்துக்கு ஈமான தவிர வேற எதுவுமே கிடையாது. மனம் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான்கு பலங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு தேவை. ஒன்று மனபலம், இரண்டாவது பொருளாதார பலம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள், ஒத்துழைப்பு செய்யுங்கள். யாரும் பொருளாதாரத்துல சிரமத்தில் இருக்கிறானா? இருக்கிறவங்க கொடுங்க. இன்னைக்கு இந்த போராட்டங்களுக்கு வாரி வாரி தந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரங்களை பர்க்க செய்யட்டும், தரணும், கட்டாயம் தரணும். இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் உங்கள் சமுதாயத்தை தூக்கி பிடிப்பதற்கு நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்கள் சமுதாயங்களில் ஒரு ஏழை இருக்கிறா உங்க பார்வையில பட்டுனா அவருக்கு உதவி செஞ்சு பொருளாதார பலத்தை ஏற்படுத்தி தரணும். பொருளாதார பலம் இன்னைக்கு சமுதாயத்தின் மிக அவசியமான ஒன்று. அதைத் தொடர்ந்து நான்காவது பலம் அரசியல் பலம். அரசியல் பலம் இனிமேலாவது அதனுடைய அருமை நமக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அரசு ஆட்சி அதிகாரம் இருந்தா எவ்வளவு அநியாயம் பண்றாம, ஆனா நமக்கு அந்த பலம் வந்து அநியாயம் பண்ண போறது இல்ல, கண்டிப்பாக. அது நம்ம மார்க்கம், நம் முன்னோர்கள் நல்லோர்கள் அது நமக்கு சொல்லியும் தரல. நாம் உண்மையில் மத நல்லிணக்கத்தோடு அதை கொண்டு செல்வோம் என்பதில் மாற்றம் இல்லை. அரசியல் பலமும் இஸ்லாமியர்களுக்கு அவசியம், ரொம்ப அவசியம். சாதாரணமா ஒரு
ஏரியா கவுன்சிலர் தேர்தலுக்கு நம்மளே நாலு பேர் நிக்கிறது. இன்னைக்கு அத்தனை பேர்த்தையும் வீதி கொண்டாந்துட்டீங்களே. தலைவர்கள் தலை குனியணும். வேதனையோடு சொல்கிறேன், உங்களை குறை சொல்லுங்கிறது நோக்கம் இல்ல. சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டிருக்கும் இயக்க கட்சி தலைவர்களே, இன்னைக்கு சமுதாயம் வீதியில் வந்துருச்சு. அரசியல் பதவி வேண்டும் வேண்டும் சொல்லி ஒவ்வொருத்தருக்கு நாலு பேர் நின்ற ஒற்றுமையா இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம காண்டி பேசுறதுக்கு சட்டசபையில ராஜ்யசபையில பாராளுமன்றத்தில் ஆள் இல்ல. வீதியில குரல் கொடுத்தா எவ்வளவு தூரம் கேட்கும் வேதனை. சமுதாயத்தின் அழிவிற்கு இன்றைய இயக்க தலைவர்கள் பெரும் பங்கு. தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் எனக்கு கிடையாது. சமுதாயத்தின் ஒரு சாதாரண மனிதனாக வேதனையை எடுத்து வைக்கிறேன். வீதி கொண்டாந்துட்டீங்களே, குழந்தைங்களோட பெண்களும் கொண்டாந்துட்டீங்களே. கவுன்சிலர் தேர்தலுக்கு நாலு நாலு பேர் நிக்கிறான், நாலு பேருக்கும் போச்சு எதிரி வந்தான். எம்எல்ஏ தேர்தலுக்கு அந்த பக்கம் ஒரு கூட்டம் ஓடுது, இந்த பக்கம் ஒரு கூட்டம் ஓடுது. என்னைக்கு உங்கள்கிட்ட ஒற்றுமை வரும்? இந்த சமுதாயத்தை வீதி வரைக்கும் கொண்டாந்துட்ட. இப்போவது ஒற்றுமையா இருந்து இந்த சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருந்து அகதி முகாமுக்கு போகாம பாத்துக்கோ. அகதி முகாமுக்கு போக வச்சிடாத. நீங்க பொம்பளைங்க வீதி வரைக்கும் குழந்தையோட வந்துட்டாங்க. இதுக்கு மேலையும் நீங்க சுயநலம், அரசியல், கட்சி பலம், தன் வாழ்க்கை, தன்னுடைய நிலைமை அப்படின்ட்டே இருந்தா இனி அடுத்த அகதிகள் முகாமுக்கு தான் இந்த சமுதாயம் போகணும். வேண்டாம், சுயநல கட்சிகள் வேண்டாம், சுயநல ஆட்சி வேண்டாம், அந்த அதிகாரம் வேண்டாம். ஒற்றுமையோடு ஒற்றுமையோடு செயல்படுங்க. ஒரு கவுன்சிலர் தொகுதிக்கு ஒரு இஸ்லாமியன் நிறுத்துங்க, அவருக்கு எல்லாமே சப்போர்ட் கொடுங்க, கொண்டு வாங்க. எம்எல்ஏவுக்கும் அது போல எல்லா நிலையிலும் ஒற்றுமை கடைபிடியுங்கள். எனக்கும் வேணும், எனக்கு பதவி, உனக்கு பதவின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு நாடே போயிருமோங்கிற நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறது. வேதனையத்தான் சொல்கிறேன், எந்த தனிப்பட்ட ஒரு தலைவரின் மீதும் எனக்கு எந்த விதமான விரோதமோ கோபமோ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தலைவர்களை, இயக்க தலைவர்களை, கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் பார்க்கும் பொழுது மனசிலிருந்து வர்றதுவா என்ன தெரியுமா? அல்லாஹ் இதை நீடிக்க செய்வாயாக, இதை நிலையாக்குவாயாக, இந்த சமுதாயத்திற்காக எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி எனக்கு பதவி எனக்கு பதவின்னு சொல்லாம யாருக்கு ஒருத்தருக்கு பதவி, இந்த மக்களுக்கு நல்லது நடந்தா போதும், இந்த ஜனங்களுக்கு நல்லது நடந்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு இன்றைய தலைவர்கள் வர வேண்டும். அரசியல் பலம் என்பது அத்தியாவசியமானது. இன்னைக்கு தெருவுல குரல் கொடுத்தா கேட்க மாட்டேங்குது. நமக்கு பாராளுமன்றங்களையோ ராஜ்யசபைகளையோ பலம் இல்ல. இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம தெருவுக்கே வந்திருக்க மாட்டோம். என்ன இல்ல, அல்லாஹ்வின் அருளால் முஸ்லிம்கள் ஒன்று கூடி யாரை முடிவு செய்கிறார்களோ அவர்தான் ஆட்சி நடத்த முடியும் இந்தியால. அந்த அளவுக்கு ஜனத்தொகை இஸ்லாமியர்களிடம் இருக்கிறதா இல்லையா? ஆனாலும் பிரிந்தோம், பிளந்தோம், வீதிக்கு வந்துட்டோம். இனி முகாமுக்கு போகாதவரை பார்த்துக் கொள்ளுங்கள். வேதனையோடு சொல்கிறேன், வெட்கித்து சொல்கிறேன். உண்மையில் இது அடிமனதிலிருந்து வரும் வார்த்தையை தவிர குறிப்பு சீட்டுகளில் இது இல்லை. வேதனையோடு பகிர்கிறேன். இனியாவது இந்த நிலை மாற வேண்டும். அரசியல் பலம் என்பது அத்தியாவசியமானது. அதைத் தொடர்ந்து நான்காவது பலம், உடல் பலம். உடல் பலம் அடுத்தவனை தாக்குறதுக்கு அல்ல, உன்னை நீ தற்காத்துக்கிறதுக்கு. அநியாயமா உன்னை அடிக்க வரும் பொழுது திருப்பி அடிக்கிறதுக்கு கூட உடல் பலம் வேணாம். அதை தடுக்கிறதுக்காண்டி உடல் பலம் வேணுமா இல்லையா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித்தராத உபதேசமா? அல்லாஹ்வை விட நமக்கு நல்லதை சொல்லித் தருபவர் யார்? வஅய்துலஹும் மஸ்தத்தாஅதும் மின் குவத்தின், உங்களால முடிந்த அளவிற்கு உடல் பலத்தை வையுங்கள். உன் சமுதாயத்தை நீ காப்பாற்றணும், உன் பள்ளிக்கு நீ பாதுகாவலனா இருக்கணும், உனக்கு மனைவி, மக்கள், சகோதரி, தாய் இருக்கிறான், அவங்களுக்கு நீ வேணும், அவங்களை நீ காப்பாற்றணும். அதுக்கு உனக்கு உடல் பலம் வேண்டும். உடல் பலத்தை நீங்கள் தயார் செய்து வையுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அழுத்தமாக சொல்கிறான், அடிப்பதற்கு அல்ல, அடுத்தவனை அடிப்பதற்கு அல்ல, தடுப்பதற்கு, அநியாயத்தை தடுப்பதற்கு. பள்ளிவாசல்ல ஏறி அவனுடைய கொடியை மினாராவில் நட்டுகிற அளவிற்கு இன்றைக்கு அராஜகம் மேலோங்கி இருக்கிறது. நம்முடைய வாலிபர்கள் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறாங்க? நாளை இது நிலை நம்முடைய பகுதிகளில் நடந்தால் நம் வாலிபர்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் அதை தடுப்பதற்கு? திருப்பி அடிக்கிறதுக்கு இல்ல. அது இஸ்லாம் எப்பவுமே சொல்லல. இன்னைக்கு டெல்லியின் மெய்சிலிருக்க வைக்கும் செய்தி என்ன தெரியுமா? மிகப்பெரிய செய்தி, எந்த ஊடகமும் சொல்லாத உண்மை சத்திய செய்தி என்ன தெரியுமா? பள்ளிவாசலை எரிச்சவன், வீடுகளை எரிச்சவன், கடைகளை நாசம் பண்ணவன்,
முஸ்லிம்களை ரத்த வெள்ளத்தில் கொண்டு குவிச்சவன் எல்லாம் ஒவ்வொருத்தனையா பிடிச்சி, ஏன் பாவா இப்படி பண்ண, இனிமேல் அப்படி செய்யாத, நாமெல்லாம் சகோதரர்கள்டா, இந்த நாட்டின் ஒற்றுமை நமக்கு முக்கியம்டான்னு சொல்லி அந்த முஸ்லிம்கள் பேசுவது மெய் சிலிர்க்க வைக்குது. நம்மளால முடியல, நாம அப்படி செய்வோமா தெரியல, அவ்வளவு வேதனை இருக்கு மனசுல. நம்ம சகோதரர்கள் கூட கமெண்ட் போடுறாங்க, அவனை புடிச்சு சும்மாவா விடுற வேதனை. ஆனா அந்த முஸ்லிம்கள் அல்லாஹு அக்பர் மனிதர்களா, புனிதர்களா, அவர்கள் வீடு போச்சு, கடை போச்சு, சகோதரன் போயிட்டான், பல பேர் குடும்பத்துல ஆஸ்பத்திரியில கிடக்கலாம், அவனை அடிச்சவனை புடிச்சு இனிமேல் அப்படி பண்ணாதப்பா, நாம நல்லா இருக்கணும், உனக்கு ஏதாவது உதவி வேணா கேளுன்னு கேக்குறானு. யாரடா இவ்வளவு ஒரு ஒழுக்கத்தை உனக்கு சொல்லி கொடுத்தது? உண்மையில் இஸ்லாம் அவர்களின் நாவுகளில் இல்லை, அவர்களின் இதயங்களில் இருக்கிறது. இவ்வளவு பெரிய செய்திய மறைச்சு வச்சிருக்கான் விபச்சார ஊடகங்கள். நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டை இஸ்லாமியன் தானடா. உண்மையில் அந்த செய்திகளை கேட்கும் போது மெய் சிலிர்க்கிறது. நாம நம்ம கையில சிக்கி இருந்தா அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இஸ்லாம் நமக்கு அது சொல்லல, மார்க்கம் நமக்கு அது சொல்லல, எப்பொழுதுமே அடிக்க சொல்லல, தடுக்க சொன்னார்கள், அநியாயத்தை தடுக்க சொன்னார்கள். உடல் பலம் வேண்டும், ஏதோ அராஜக விஷமக்காரர்கள் அநியாயக்காரன் ஒரு இடத்துல பேரணியோ கூட்டமோ நடத்துறான்னு சொன்னா வாலிபர்கள் கலந்து பேசணும், எந்த இடத்துல முஸ்லிம்கள் பலகீனமா இருக்கிறாங்க, எங்க பள்ளி வாசலுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, போய் நில்லு, 10 பேர் 50 பேர் போய் நில்லு. பள்ளி வாசல்களை தொடும் தைரியம் இனி இந்திய திருநாட்டில் எவனுக்கு வரக்கூடாது. இதற்கு சுய ராணுவம் வேண்டும், இஸ்லாமிய வாலிபர்கள் வரணும், தன் உடலையும் மனதையும் பலமா வச்சிருக்கணும். அநியாயம் கேட்ட தட்டி கேட்காங்க, இஸ்லாமிய நிக்கணும். மிகப்பெரிய பாடமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் பலம் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சமுதாயத்தில் அப்பாவி ஜனங்க பாதிக்கப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் எங்கே வெற்றி பெறப் போகிறது? நிச்சயமாக வெற்றி பெறாது. அப்பாவி ஜனங்களை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு இருக்குது. வயசானவங்க, முதியவங்க, குழந்தைங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உடலாலும் பொருளாதாரத்தாலும் அரசியலாலும் எல்லா நிலையிலும் உங்களை பலப்படுத்திக்கோ. அந்த பலம் பிறரை அடிப்பதற்கு அல்ல, அநியாயத்தை தடுப்பதற்கு, உன்னை நீ தற்காத்துக் கொள்வதற்கு. இந்த நாட்டுக்கும் உன் வீட்டுக்கும் உன் குழந்தைக்கும் உன் மனைவிக்கும் உன் தாய்க்கும் நீ வேணும், உன்னை நீ பலப்படுத்திக்கோ. இப்படியே ஏனோ தானோங்கிற வாழ்க்கை எல்லாம் இனி நடக்காது. எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். அடிப்பதற்கு அல்ல, தடுப்பதற்கு. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா? அநியாயத்தை தடுங்கள், அநியாயத்தை தடுங்கள். அந்த டெல்லி மக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. எவ்வளவு அரவணைப்போடு அன்போடு அந்த கைவர்களிடம் கூட கருணையோடு நடந்து கொள்ளும் அந்த தன்மை எங்கிருந்து வந்தது? அல்லாஹு அக்பர். நிச்சயமாக அதை கேள்விப்படும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு வரும். இப்பேற்பட்ட மனிதர்கள் நமக்குள் இருக்கும் பொழுது அல்லாஹ் உதவாமலா போயிருவான். பாதிக்கப்பட்டப்போ கூட கையை ஓங்க மாட்டேன்றான், கரத்தை ஏந்தி அவனிடம் இரக்கத்தை தான் எதிர்பார்க்கிறான், இரக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி என்பது மிக விரைவில் நமக்கு இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. முதலாவது பொறுமையை கடைபிடியுங்கள், இரண்டாவது ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை சொல்லித்தாருங்கள், மூன்றாவது உங்களுடைய பலத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், நான்காவது வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களால் எந்த அநியாயமும் நடந்திருக்கூடாது, உங்களால் எந்த ஒருவரும் பாதிக்கப்பட்டிருக்கூடாது, உங்களால் ஒரு சிறு கீறல் கூட எந்த மனிதருக்கும் விழுந்து விடக்கூடாது. அது விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அச்சத்தை வெளிப்படுத்தும் வண்ணம், இதோ ரஜப் மாதம் பிறந்து விட்டது, 2-3 நாட்களும் ஆகிவிட்டது, எனவே பள்ளிவாசல்களை நிரப்ப வேண்டும், இறை அச்சத்தால் நிரப்ப வேண்டும், தக்வாவால் நிரப்ப வேண்டும். ரஜப் வந்து விட்டது, இனி அமல்களின் மூலம் இறைவனிடம் போராடுவோம், எல்லா நிலையிலும் தயாராக இருப்போம், பலத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கும் மாற்று மத சகோதரர்களையும் நாம் பாதுகாப்போம், நம் பள்ளிவாசல்களை
ஆலயங்களை மட்டுமல்ல, நம் சகோதரர்களுடைய ஆலயங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த டெல்லி கலவரமும் நிலவரமும் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல இறைவன் இதை கண்டு சரியான பாடத்தை பெற்று நல்ல நிலையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த டெல்லி மக்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் பாதுகாப்பை வழங்குவானாக. அவர்களின் பாதிக்கப்பட்டோர் உயிரிழந்தோர்களுக்கு அந்தஸ்தை அதிகப்படுத்துவானாக. அவர்களை இழந்து வாழும் அந்த குடும்பத்தார்களுக்கு அழகிய பொறுமையை அல்லாஹ் தந்தன் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு.